வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு குறையாம பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்லையும் இல்லை, சரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, T20 டொமஸ்டிக் லீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கான லீக் வந்து எதுவுமே இல்லை. அதனால தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மேட்சஸ் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து சீரீஸ் இருக்குது, அப்புறம் முக்கியமான சீரீஸாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து T20+ ODI சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து பிரேக் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் ஒரு முக்கியமானது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிபிஎல் டைம்ல ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுங்க, ஏன் போட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. ஸோ சிபிஎல் வந்து டைமிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது டெய்லி காலையில 4:30 வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு டீம் போடணும், அது வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம 4:30 எந்திரிச்சு டீம் போட்டு வின் பண்ணா ஓகே, தோத்துச்சு அப்படின்னா அந்த டே ஒரு மந்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆப்போனன்ட் தான் அந்த டைம்ல உள்ள மேட்சஸ் எல்லாமே பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து சாதாரணமா ஒரு 7:30 ஒரு மேட்ச் இருக்கிறவங்களே, அது எல்லாருமே வந்து போய் ட்ரை பண்ணுவாங்க. சும்மா ஓனா டீம் போடுறவங்க கூட, சும்மா டீம் போடுறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா 4:30 மெனக்கெட்டு தூக்கத்தை கட் பண்ணிட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய லெவல் ஆப்போனன்ட் தான் போடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஎல் வந்து அவாய்ட் பண்ணேன். விருப்பம் உள்ளவங்க நீங்க பிளே பண்ணிக்கோங்க, நிறைய சேனல்ஸ் வந்து வீடியோஸ் டீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து அதுதான் இதா பண்றவங்க வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து சிபிஎல் அதனாலதான் அவாய்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து முதல் T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல இன்னொரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் வந்து பேன் பண்ண போறாங்க, அது இதுன்னு எக்கச்சக்கமானதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு சேஃப்டி ரீசனுக்காக நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மேபி ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு அப்டேட் வந்தா நம்ம வந்து வாட்ஸ்அப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போலதான் அது மட்டும் இல்லாம டெலகிராம்ல இன்னொரு கேவலமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இப்ப நீங்க நினைச்சா கூட ஒரு ஆட் கொடுக்கலாம், இந்த சேனலை டெலீட் பண்ண போறேன், இன்னொரு சேனல்ல ஜாயின் பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரியே கொடுக்குறாங்க. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு அந்த ஃபேக்கான சேனல்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அவன் என்ன பண்றான், நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் என்ன கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல அதை 1 லட்சம் வாங்கிறேன் அப்படின்றான். ஸோ நான் சிலர் வந்து ஒரு 100ல் ஒரு 10 பேராச்சும் என் மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்றீங்க, அந்த 10 பேரை வந்து அவன் பயன்படுத்திக்கிறான், ஸோ இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான், ஸோ காசு பிடிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடறான். ஸோ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், நீங்க ஆரம்பத்தில் நான் 3 வருஷம் போட்ட வீடியோஸ் வேணாலும் போய் பாருங்க, ஒரு நாள் கூட நம்ம சேனல் வந்து பெய்டு டீம்ஸ் வந்து கொடுத்தது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்க தான் நண்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஸோ ரொம்ப சேஃபா இருங்க, கவனமா இருந்துக்கோங்க, மறக்காம டெலகிராம் பிளஸ் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் நம்ம ப்ரோ கபடி லீக்க எந்த ஒரு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து பிரைம்ல ஜாயின் பண்ணவங்க கூட அந்த லெவலுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த லெவலுக்கு 3 மாசம் நடந்தது அந்த மேட்ச் சீரீஸ் வந்து. ஸோ டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி 3 மாசமும் போராடி சீரியஸ் லீடர் போர்டுக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கு பெஸ்டா ஆடக்கூடிய ஒரே ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஷன் 11. போன டைம் ஆச்சும் டிடிஎஸ் பிடிச்சாங்க, இந்த டைம் நமக்கு வந்து ஜிஎஸ்டியும் ஃப்ரீ, டிடிஎஸும் ஃப்ரீ. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்பவே விஷன் 11ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடிலாம் நம்ம கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம்ல வந்து அவங்க ஓல்டு யூசரா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அதனால கொஞ்சம் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க புதன்கிழமை. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வேணா ஒரு சில டேங் கிடைச்சி நல்லா விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அபிஷியலான பிச் ரிப்போர்ட், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் நடந்த T20 மேட்சஸோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 15 மேட்ச் நடத்திருக்காங்க, அதுல 11 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ ஒரு 4 மேட்ச் தான் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும்.
அதனால கொஞ்சம் ஒருவேளை ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா கன்ஃபார்ம் வின்னு, கன்ஃபார்ம் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறாங்க இல்லைங்களா, இருந்தாலும் வின்னிங்கோட மார்ஜின் வந்து அதிகமாகும். ஒருவேளை ஸ்காட்லாந்துவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வின்னிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹோம் பிச் பிளஸ் ஆஸ்திரேலியா ஒன்றும் பெரிய மெயின் டீம்லாம் வரல பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கும் பேட்டிங் கூட கொஞ்சம் ஓகே, ஆனால் பவுலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடுறாங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0-150 8 இன்னிங்ஸ், 150-169 12 இன்னிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றாங்க இந்த பிக்சர் நல்லாவே ஸ்கோர் வரும். நியூசிலாந்து தான் இருக்கிறதே ஹை ஸ்கோர் 254, லோ ஸ்கோர் 82 ஸ்காட்லாண்டு. ஆவரேஜான ஸ்கோரா 170 நீங்க 180 வரைக்குமே நீங்க வந்து ஒரு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டீம், அவங்க எதிர்த்தாடக்கூடிய ஸ்காட்லாண்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து பவுலிங் தான் வந்து இந்த ஸ்டார்க்கு ஹேசல்வுட் கம்பின்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸோட வரல, அவங்க டிஃப்ரெண்டா வந்திருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு வந்திருக்காங்க, மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்ஸ் தான் மிஸ். ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது ப்ரெஷரும் ஹெட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஹார்டு ஹிட்டர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால், வந்தா வருதுன்னு போனா போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். அதுவும் குறிப்பா அந்த 1-6 பவர் பிளேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஹையா இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பேருமே திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் அதிகமா அடிப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா டக் அவுட் 10 ரன்னுக்குள்ளையும் அவுட் ஆறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை முடிட்டு சித்திரம் மாதிரிதான் அந்த ஸ்டைல் தான் ரெண்டு பேருக்குமே, உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மிச்சல் மார்ஷ் 1-1 வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. மிச்சல் மார்ஷ் கம்பேர் டு ஃப்ரெஷர் அண்ட் ஹிட்டர் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி வந்து கொஞ்சம் கம்மியா ஆடுவாரு, தேவைப்பட்ட ஆடுவார். பட் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவங்களோட இவர் கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருப்பாரு, கொஞ்சம் அதிரடி வந்து கம்மி. பிளஸ் மிச்சல் மார்ஷ் கிட்ட பவுலிங் ஆப்ஷன் வந்து ஒன்னு இருக்குது. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேக்சிமம் இந்த ஒரு ஸ்காட்லாண்டு கூட தான் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஆல்ரெடி 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து 7th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து திடீர்னு மிச்சல் மார்ஷ் 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு 1-1 ஆடுவாரு அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஒரு பேட்ஸ்மேன் பிளஸ் 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வேணா அவர் வந்து எடுக்கலாம், அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு அடுத்து கிரீனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிதானமா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பிளஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வந்து 2-3 ஓவர் பவுல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால கிரீன் கிட்டயுமே நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டோயினிஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. இப்ப இந்த நம்ம யூஎஸ்ஏல எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் எல்லாம் ஆடினாங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸுக்கு டீம்ஸ் காட்டினாரு, நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங். பேட்டிங்கை விட ஸ்டோயினிஸ் வந்து இப்போ பவுலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்டோயினிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட 5th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா டிம் டேவிட் ரொம்பவும் ஒரு மிடில் ஆர்டர், ஸோ நல்ல பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். மேக்சிமம் அவரோட ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அடுத்து இங்கிலீஷ், ஸோ மேத்யூ வெய்டு தான் அந்த எப்போ அந்த இடத்துல இருப்பாங்க, இப்போ இங்கிலீஷ் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்காரு, ஏன்னா வேற யாருமே விக்கெட் கீப்பர் கிடையாது, அவர் தான் கண்டிப்பா விக்கெட் கீப்பிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த பொசிஷன்ல அவர் ஆடுவார். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா பாத்தீங்கன்னா 7 பேட்டிங் லைனை பிடிச்சிருக்காங்க கன்ஃபார்ம். இதுல வந்து 7-6 பேர் கிட்ட பிளேயிங் லெவன்ல இருக்கிற வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு தடவை மாத்தலாம், பட் 7-7 கரெக்டா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுதான் ஒரு பாசிபிள் லெவலாம் இருக்கும் அவங்க டீம்ல. ஸோ இந்த 7 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ், கிரீனு, ஸ்டோனிஸ் இந்த 4 பேர் சேர்ந்து தான், இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு 4 ஓவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து நம்ம சாம்பா, எலிஸ், அபாட்டு, பார்க்லட் இந்த 4 பேருமே ஒழுங்கா பவுல் பண்ணல அப்படின்னா ஒரு 4-6 ஒரு 6 ஓவர் வரைக்கும் இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி டிம் டேவிட், இங்கிலீஷ்ல ரொம்ப லோ ஆர்டரா இருக்காங்க, ஸ்காட்லாண்டு கூட ரொம்ப லோ ஆடி ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டாப் 5 நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்.
அதாவது ஃப்ரெஷர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, ஹெட், மிச்சல் மார்ஸ், கிரீன், ஸ்டோனிஸ், இந்த அஞ்சு பேரையுமே உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அது ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி, மெகா லீக்கா இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தபடியா பவுலிங் ஆப்ஷன் ஜாம்பா. இப்ப இந்த 100 லீக்ல எப்படி பவுல் பண்ணிட்டு இருந்தாரு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு மேட்ச் கூட விக்கெட் எடுக்காம இல்லை, ஏதோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் மிஸ் பண்ணாரு, மீது எல்லா மேட்சுமே 2 விக்கெட்டு 3 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லிஸும் அதே மாதிரி தான். சோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா வந்து பாத்தீங்கன்னா எல்லிஸும் பேட் லெட் தான் இருப்பாங்க. ஏன்னா பேட் லெட் வந்து நம்ம பிக் பாஷ் லீக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன டீமே பிரிஸ்பன் ஹீட்டுக்கு வந்து டெத்ல தான் அவர் அட்டாக் பண்ணுவார் மோஸ்டா. லாஸ்ட் ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல 4 ஓவர்ல எலிஸ் 2 ஓவரும் அப்பாட் 1 ஓவரும் அடுத்து பேட்லெட் 1 ஓவரும் அட்டாக் பண்ணுவாங்க. சோ டெத்ல வந்து இந்த 3 பேர் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இனிஷியல்ல பாத்தீங்க அப்படின்னா எலிஸ் 2 ஓவர் அப்பாட் 1 2 ஓவர் அந்த மாதிரி போல் பண்ணுவாங்க. மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7, 8 to 12, 13 அந்த ஓவர் வர்ற வரைக்கும் ஸ்டோயினிஸ், கிரீனிஸ், ஜாம்பா இவங்களோட அட்டாக் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால எலிஸ், அபாட்டு, பேட்லெட், ஜாம்பா இந்த 4 பவுலிங் ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா 4 x 4 16 ஓவர் போல் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட். ஒருவேளை யாருக்காச்சும் டே செட் ஆகல அப்படின்னா மட்டும்தான் ஒரு 14 ஓவர் பவுல் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அங்க இருந்து ஒரு 6 ஓவர் அந்த 3 பேரும் சேர்ந்து 6 ஓவர் பவுல் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டோயினிஸ் 4 ஓவர், கிரீன் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணலாம். மேக்சிமம் மிச்சல் மார்ஸ் பவுல் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு, அப்படியே பவுல் பண்ணாலும் 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அதிகமா பவுல் பண்றது இந்த 3 பேர்ல ஸ்டோயினிஸ், கிரீன் தான் அதிகமா பவுல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங் அட்டாக் டெத் எல்லாம் பார்த்துட்டோம். இதுல வந்து ஜாம்பா வந்து கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க. சோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இந்த டாப் 5 பார்த்த மாதிரி இங்க வந்து ஜாம்பா, எலிஸ், பேட்லெட் வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா செம்மையா இருப்பாரு. நீங்க வந்து அப்பாட்டா இல்ல பேட்லெட்டான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்லெட்டோட போகலாம். ஏன்னா இந்த பிக் பாஷ் லீக் எல்லாம் பயங்கரமா விக்கெட் டேக்கிங் போலரா இருந்தாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம். அவராலதான் இந்த பிரிஸ்பன் ஹீட் வந்து இந்த டைம் ஒரு கப்பை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணதுல ஒரு பிளேயர் அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா மேட்சுமே 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். சோ எல்லாமே ஃபாஸ்ட், ஜாம்பா மட்டும் தான் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அதனால ஜாம்பாக்கு வந்து கண்டிப்பா ஒரு மினி மெகா லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். நீங்க வந்து கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே போல இந்த 2 பிளேயருக்குமே வந்து நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஹெட்டுக்கும் சரி, ஃப்ரெஷருக்கும் சரி. டே இப்போ ஒருவேளை டார்கெட் வந்து வெறும் 120 தான் ஸ்காட்லாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கும் போது விக்கெட்டே போகாம இந்த 2 பிளேயரும் அடிச்சிட்டாங்க. சோ கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் மேபி. சோ எல்லாமே ஒரு கணிப்பு தான். அதனால அந்த மாதிரி கூட போகலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல எலிசுக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போய்க்கோங்க. சாம்பா, ஃப்ரெஷர், ஹெட், இந்த 4 பேருக்குமே நீங்க ஆஸ்திரேலியால இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட். சோ ஸ்காட்லாண்ட் டீம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ ஆஸ்திரேலியாவில கூட டாப் 5 எடுப்பாங்க எல்லாருமே. பவுலிங்ல ஒரு 3 பேர் எடுத்தா கூட 8 பிளேயர் கிட்ட கவர் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 3ஓ 4ஓ 5ஓ அதிகபட்சம் ஸ்காட்லாந்துல இருந்து ஒரு 4 இல்ல 5 இந்த இவ்வளவு பிளேயர்ஸ் தான் எடுக்க போறாங்க. சோ அதுக்கு எல்லா பிளேயர்ஸும் நீங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா முன்சே, ஜோன்ஸ், மெக்முலன், அடுத்து பிரிங்டன், கிராஸ், லீஸ்க், அடுத்து கிரீவஸ். சோ 7 ப்ராப்பரான பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்லயே வந்து வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து ஒன்லி ஃபார் பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்சே, மெக்குலம், அடுத்து சாரி ஜோன்ஸ், அடுத்து வந்து மெக்முலன், பிரிங்டன் கூட எப்பயாச்சும் ரொம்ப ரேரஸ்ட் ரேரா வந்து பவுல் பண்ணுவார். அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லீஸ்கு, கிரீவஸ் இந்த 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர். சோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங், ஆனா ஸ்பின்னர்ஸ் தான். இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த 2 பேரையுமே கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா கூட அது ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்டா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த கிராஸ்க்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. வேற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டபுள் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இல்லை. டபுள் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த 5, 6, 7 இந்த கிராஸ் லீஸ்க்கு, கிரீவர்ஸ் இந்த 3 பேருக்கும் தான் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல இருந்து ஒரு 4 பிளேயரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஆல்மோஸ்ட் இந்த 3 பிளேயர் இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல முன்சையும் போட்டிருக்காங்க. சோ அதுல வந்து அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% அவரை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு கொஞ்சம் ஆடி கொடுப்பாரு அவர். ஒரு மினிமம் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்னாச்சும் ஆடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே அவர் தான் எடுப்பாங்க. ஏன்னா
ஒன்னு நீங்க இவரை எடுக்கணும், இல்லனா மேத்யூ கிராஸ் எடுக்கணும், இல்லனா இங்கிலீஷ் எடுக்கணும். எல்லாருமே இங்கிலீஷ் வந்து அந்த ஏழாவது ஆர்டர்ல இருக்கிறதுனால அவர் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முன் சேதான். அதனால ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், நீங்க ஒரு மினி லீக்ல வேணா ஒரு இங்கிலீஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்மால் லீக்னு வரும்போது முன்சே கூட போறது பெஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் மீதி இருக்க ஸோ 3+1 4000 ஸோ 4 பேர் நம்ம நினைச்ச பிளேயரை வந்து ட்ரை பண்ணிடலாம். ஆனா யாருமே பவுலிங் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இந்த டீம்ல, ஏன்னா ஆஸ்திரேலியா விக்கெட்டே விடாம அடிப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய மேட்ச் நம்ம அப்படி பார்த்துதான் நம்ம ஏமாந்துருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பிளேயர் வந்து 20 ஓவர் பவுல் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு 4 ல் இருந்து ஒரு 6 விக்கெட் ஆச்சு கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அதனால பவுலிங் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனாலதான் சொல்றேன், வாட் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து 1 விக்கெட் ஆச்சு கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விக்கெட்டுங்கும் போது ஒரு 25 பாயிண்ட். ஸோ கஷ்டப்பட்டு ஒரு பேட்ஸ்மேனால 25 ரன் அடிக்கிறது அவர் வாங்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரும் பேட்டிங் ஆடுவார். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு 10 ரன்னோ 5 ரன்னோ வந்து பாத்தீங்கன்னா அவரும் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீலு சோலோ எடுத்தது பாத்தீங்கன்னா சரிஃப், இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட். இதுல வந்து இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ வீல் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவார். முதல் 2 ஓவர் இந்த பவர் பிளேல 1வது ஓவர் 3வது ஓவர் அதே போல டெத்ல 20வது ஓவர் 18வது ஓவர் அப்படின்னு சொல்லி டெத்லயும் இதுலயும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர். ஸோ அதனாலதான் சொல்றேன், மினிமம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து 1 or 2 விக்கெட் கூட நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை ஸ்காட்லாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இவரை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஷரீஃபும் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல்ல பெருசா அட்டாக் பண்ண மாட்டாரு. அவர் வந்து டெத்துல வந்து 2 ஓவர் பவுல் பண்றாரு, மிடில் டெத்துல அவர்கிட்ட இருந்தையும் 1 or 2 விக்கெட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சூழ் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வீல் கூட இப்போ 1வது ஓவர் வீல் பண்ணாரா, 2வது ஓவர் அவர், 3வது ஓவர் அவருனா 4வது ஓவர் இவரு. டெத்லயும் 1 ஓவர் வந்து பவுல் பண்றாரு அதிகபட்சம். ஸோ டெத்லயும் 1 ஓவர் பவுல் பண்றதுனால இந்த 3 பவுலரையும் கொஞ்சம் 4 பேருமே இருக்காங்க, 4 பேருமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுல மெயின் ஸ்பின்னர் வாட் இருக்காரு. ஸோ அவரை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீலு சரிஃப் அட்லீஸ்ட் இந்த 3 பேரையாச்சும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து பேட்டிங்கும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, பவுலிங்லயும் பெருசா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அதிகபட்சம் பவுல் பண்ணி ஆகணும்னா 2 ஓவர் வேணா பவுல் பண்ணுவாங்க. அதுல வந்து பெருசா விக்கெட் கிடைச்சா லாபம், இல்லைன்னா வேஸ்ட். ஆகி நீங்க ஃபியூரா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தா கூட 25, அது ஒருவேளை எல்பியில போல்ட் ஆச்சு அப்படின்னா அது 33 பாயிண்ட் ஆயிரும். ஒரு பேட்ஸ்மேன் வந்து 33 ரன் அடிக்கிறது ஈக்குவல் பண்ணிடுவாங்க. பிளஸ் பிளேயிங் லெவன்ல ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கும் போது டோட்டலா 40+ வந்துருவாங்க. 40+ ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்லாம் நம்ம ட்ரை பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஸோ ஸ்காட்லாந்து பிளேயர் தான் உங்களுடைய வின்னிங்க தீர்மானிக்கக்கூடிய பிளேயர். ஏன்னா ஆஸ்திரேலியால இருந்து 7 பிளேயர் கவர் பண்றாங்க அப்படின்னா ஸ்காட்லாந்துல இருந்து 4 பேர் எடுத்தாகணும். ஆஸ்திரேலியால இருந்து 8 பேர்னா ஸ்காட்லாந்துல 3 பேர். இந்த 8 இந்த 7 எல்லாம் எல்லாருமே சேமா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனா இந்த 4-3 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வின்னிங்க தீர்மானிக்கும். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் பெர்ஃபெக்டா போடுங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் அதை பொறுத்து தான் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணணும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து மிச்சல் மார்ஸ், ஹெட்டி, ஃப்ரெஷர், ஸ்டோயினிஸ், அபாட்டிவ், ஆடம் செம்பா, பேட்லட், எலிஸ். இந்த அபாட் இடத்துல உங்களுக்கு வந்து சி கிரீன் வந்து ஆப்ஷனல், நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்சே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவர் தான் எல்லாரும் எடுத்தாக்கும். அதே மாதிரி சரிஃப் வீல். ஸோ இந்த 2 பேர் இடத்துல வந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரான லீஸ்டி அண்ட் கிரீவஸ் எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த ஒருத்தருக்கு பேலா கூட எடுக்கலாம். நான் இந்த 2 பேர்ட்டிருந்துமே அட்லீஸ்ட் 1 விக்கெட் எடுத்தா கூட நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் 2 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து ஜாம்பா எலிஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன், அதாவது ஸ்காட்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா இந்த 2 பேருக்கு நல்லா இருக்கும். ஸ்காட்லாண்ட் செகண்ட் பவுலிங் பண்ணா ஹெட் ஃப்ரெஷரோட நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லீஸ்கி கிரீவஸ் அவங்க தான். அந்த 2 ஆல்ரவுண்டர் சொன்னேன்ல, பேட்டிங்கும் இருக்கு பவுலிங் இருக்கு, அவங்கள தான் எல்லா ஆப்போனண்ட்டுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கும். இங்கிலீஷு பேட்லட், இங்கிலீஷ் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால இங்கிலீஷு கூட அதுல நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஸோ இதுதான் நம்மளுடைய
ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான், நம்ம இதுவரைக்கும் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு ஃபேக் நியூஸையும் நம்பி ஏமாறாதீங்க நண்பா. ஸோ கரெக்டாக நமக்கு இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சலிச்சு போகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாமல் நிறைய அன்வான்டட் மேட்செல்லாம் ப்ளே பண்ணி தோத்துட்டு இருக்காதீங்க. அவங்க டீம் கொடுத்தாங்க, இவங்க டீம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. ஸோ ஃபேண்டசிலாலன்னா ஒன்றும் கெட்டு போயிடாது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ரோ கபடிலாம் ஸ்டார்ட் ஆகிட்டே வச்சுக்கோங்க, நமக்கு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்குது. அதுக்கே நமக்கு டீம் போட்டு டயர்ட் ஆயிரும். அடுத்து நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ கபடிலாம் ஆரம்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச்ங்கும் போது தன்னால் டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் டீம் போடுறதுக்கு அந்த சீரீஸ் லீடர் போலாம் விளையாடும்போது ஒரு 30 டீம்ல நான் கிரியேட் பண்ணி போடுவேன். ஸோ அப்படிங்கும்போது அவசரப்படாதீங்க. உடனே எல்லாம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மேட்ச் விளாடணும், ஏதாவது ஒரு டீமை போட்டுக்கிட்டே கிடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஃபேண்டசி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது தேவையில்லாத மேட்ச் ப்ளே பண்ணாதீங்க. 4:30 நீங்கள் சிபிஎல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் சிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே எப்போ ஆடுவாங்க எப்போ ஆட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்து டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. இப்போ நைட்டே ஜாயின் பண்ணி வச்சுட்டு காலையிலே மறக்காமல் எழுந்திரிச்சு டீம் போட்டிங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் போகிறதில்ல. ஸோ மறக்காமல், ஏன்னா நீங்கள் ஒருவேளை தூக்கத்தை கெடுத்து அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபுட்பால் மேட்ச்லாம் 1 மணிக்கெலாம் உட்காந்து நான் ஃபுட்பால் மேட்ச்லாம் நம்ம விளாண்டுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ தேவை இருக்குது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம ஃபேண்டசி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்படி லெட்ஸ் பிளே ஃபேண்டசி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.